சாய்ராம். என் அன்பு தங்கமே, நீ சாதித்து விட்டாய், சாதனை படைத்து விட்டாய், சோதனைகளை கடந்து வென்று விட்டாய் தங்கமே. இனி வெற்றி மட்டுமே உனக்கு. என் அன்பின் செல்லமே, சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கிறாய், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு தங்கமே, வெற்றி உனக்கானதே. அதனால்தான் கூறினேன், நீ என் பேச்சை கேட்டதால் இன்று சாதித்து விட்டாய், சாதனை படைத்து விட்டாய். உன் வாழ்வில் ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க பழகிக்கொள். நிம்மதி உனக்கு நிச்சயம் கிடைத்துவிடும். நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம் தங்கமே. நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்கிறது என்று அர்த்தம். நீ மன நிம்மதியோடு இருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் அர்த்தம். யோசித்துப்பார், நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று யோசித்துப்பார். அதை நீ முற்றிலும் உணர்ந்து கொள்வாய். நீ உன் வாழ்வில் கட்டப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட பணி போல இனை விலகப் போகிறது தங்கமே. வெற்றி உனக்கு மட்டுமே. பல அற்புதங்களை செய்ய போகிறேன். அதிர்ஷ்டமான நேரம் இது, அதிர்ஷ்டமான காலம் இது உனக்கு. நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய். இவை அனைத்தும் இன்னும் இரண்டே நாட்களில் நான் நடத்தி காட்டுவேன். உன் சாயப்பாவை முழுமையாக நம்பு, என் மீது முழு நம்பிக்கை கொள். உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை. உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன். ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தம் ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இரு. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று. நீ எதற்காக அமைதியாய் அமைதியாக போகிறாய் இருக்கிறாய் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எந்த துன்பம் உன்னை மீறி என்னையும் மீறி ஒருபோதும் அண்ட விட மாட்டேன், உன்னை நெருங்க விட மாட்டேன். என்னை மனதார நீ நினைத்தால் போதும், மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியால் உனக்கு நான் காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் முன்னருகில் நான் இருப்பேன் தங்கமே. உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வந்துள்ளேன். கண்ணீரை துடைத்து வைத்து விட்டேன், துடைத்து விட்டேன் தங்கமே. கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவற விடாதே. சோதனைகளை எல்லாம் கடந்து விட்டாய், நீ சாதித்து விட்டாய் தங்கமே. எதுவாக இருந்தாலும் கலங்காதே. எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது என்பதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. கொஞ்சம் சாமர்த்தியம், கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் பொய், கொஞ்சம் உண்மை இருந்தால் மட்டுமே முடியும் என நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இது நிச்சயம் தவறு செல்லமே. இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. கெட்டவன் நல்லாக நன்றாக இருக்கிறான், நான் நல்லது செய்கிறேன், நல்லது நடக்கவில்லையே என்று புலம்புகிறாயா? உன் நல்ல எண்ணங்கள், உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும். நிதானம் ஒன்றே உன் நல்வழிக்கு கொண்டு செல்லும். உப்பும் உறவும் ஒன்றுதான் சிதங்கமே. ஏன்னா இரண்டும் அளவோடுதான் இருக்கும். உப்பும் அளவோடுதான் இருக்க வேண்டும், உறவும் அளவோடுதான் இருக்க வேண்டும். இல்லைன்னா உணவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, கசப்பாகிவிடும் தங்கமே. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி. ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, சிலருக்கு மனம் வெள்ளை, சிலருக்கு மனமே இல்லை, சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது. உன் சந்தோஷத்துக்கு உன் புன்னைக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். கடந்து செல், இதையெல்லாம் கடந்து செல், கடந்து விடு தங்கமே. என் வைடூரியமே, காலம் மாறும், உன் நிலை மாறும். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக இல்ல, உன்னில் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக. என்னதான் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோதான். அவர்களுக்கென்று அடுத்த உறவு வரும்போது நீ யாரோதான். எனவே ஒரு அளவுக்கு மேல அதிகம் பாசம் வைக்காதே. யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது கண்ணீரை வடிக்காதே. உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை. என்னை நீ உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ பழகு. உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக பொறுமை இல்லாமல் தவித்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாய். வேண்டாம் தங்கமே,
இதற்காகவும் கலங்காதே. அனைத்தையும் கடந்து வந்துவிடு. உன்னப்பா நான் இருக்கிறேன். உனக்கு நிச்சயம் ஒரு திருப்பம் உண்டு தங்கமே. நீ சாதித்து விட்டாய், சாதனை படைத்து விட்டாய். நிம்மதியாக தூங்கி எழு. நீ சரித்திரம் படைக்கப் போகிறாய், வானுயரப் போகிறாய் தங்கமே. நீ நன்றாக இருப்பாய். நிச்சயம் அதிசயம் நடக்கும். அற்புதத்தை நடத்தி காண்பேன். நான் மாற்றிக் காட்டுவேன் என் பிள்ளைக்கு. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.